ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஆதித்யாஷ சோமேஷ மங்களாய சுபதாய குரு சுக்கிரசிய சனிப்பெச்ச ராக வைக்கேதுவே நமோ நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த் சத்குரு சரணம் சரணம். எனது பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. இன்றைய தலைப்பு ஸ்ரீ செவ்வாய் பகவானை பற்றி. ரத்தின சுருக்கமாக பதிவிடுகிறேன். உங்கள் நல்லாதரவுடன் நன்றி. நவக்கிரகங்களில் மிக கொடிய பழங்களை இல்வாழ்க்கையில் திணிப்பவை செவ்வாய் பகவானும் சனி பகவான் மட்டுமே. அதனால்தான் நாம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை கண்டு பயப்படுகிறோம். ஆண் பெண் ஜாதகங்களில் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ சுக்கிர பகவானுக்கோ ரெண்டாம் இடம், நாலாம் இடம், ஏழாம் இடம், எட்டாம் இடம், பன்னெண்டாம் வீடுகளில் செவ்வாய் பகவான் இருந்தால் தோஷமாகும். இது மங்கையருக்கு இருந்தால் வரக்கூடிய கணவருக்கு மாரகத்தையும், அதே மாதிரி வந்து ஆணுக்கு இருந்தால் மனைவிக்கு மாரகத்தையும் செய்யும். அதனால்தான் பொருத்தத்தில் மிக விரிவாக செவ்வாய் தோஷத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். செவ்வாய் பகவான் சொந்த வீடாகவோ உச்ச வீடாகவோ நீச வீடாகவோ குரு பகவானின் பார்வையை பெற்றோ குரு வீட்டிலே இருந்தால் செவ்வாய் தோஷ நிவர்த்தி என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. இது ஒரு சமாதானமே தவிர தோஷம் முற்றிலும் நிவர்த்தியாகிவிட்டது என்று ஒப்புக்கொள்ள முடிவதில்லை. செவ்வாய் பகவானுடைய தோஷம் உள்ளவரும் தோஷமற்றவரும் மேற்கண்ட சமாதானத்தின் பெயரில் திருமணம் முடிக்கப்படுகிறது. அதற்கு பின்னர் தான் செவ்வாய் பகவானின் தோஷத்தில் கொடிய தன்மைகளை உணர முடிகிறது. குடும்ப வாழ்வில் ஆணும் பெண்ணும் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக விடப்படுகிறார்கள். பெண் ஆணையோ ஆண் பெண்ணையோ இழக்க நேரிடுகிறது, அல்லது திருமணம் நடக்காமல் இருக்க தடை செய்கிறது. திருமணத்திற்கு பின்னரும் சேர்ந்து வாழ விடாமல் வாழ்வில் பல விபரீதங்களை உண்டாக்குகிறது. சில சமயங்களில் கல்யாண மண்டபத்திலே மனையிலே உட்கார்ந்தவுடன் திடீரென தாலி கட்ட முடியாதபடி தடுத்து விடுகிறது. மாமியார் மாமனார் கொடுமைப்படுத்துதல், தீயிட்டு பொசுக்குதல், தற்கொலைக்கு தூண்டுதல் போன்ற தோஷங்களையும் இந்த செவ்வாய் தோஷம் செய்ய தவறுவதில்லை. கணவர் அல்லது மனைவி பேரில் வீண் பழியும் ஏற்பட இந்த தோஷமே காரணமாகவும் இருக்கிறது. இத்தோஷமுள்ள சில கன்னியர்கள் படித்து கொண்டிருக்கும் போதோ அல்லது திருமணத்திற்கு முன்போ கற்புக்கட வாய்ப்பாகும். இதனால் ஆயுள் வரை பிரம்மச்சாரியாகவோ கன்னியாஸ்திரி போன்ற பெண் சாமியர்களாகவோ இருந்து விடுகிறார்கள். புத்திரபாக்கியத்தை தடை செய்யும், பிறக்கும் குழந்தைக்கு தோஷத்தை உண்டாக்கும். இதனால் பாதிக்கப்படுபவர்கள் ஆண்கள் விட பெண்களே அதிகம் எனலாம். இவற்றிற்கு நிவர்த்தி இல்லாமல் இல்லை. பொதுவாக நமக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது, அதை நிவர்த்திக்க வைத்திகரை நாடுகிறோம். அவர் சில மூலிகைகளை கலந்து மருந்து தயாரித்து வருகிறார். அம்மருந்தை உட்கொண்டதும் நோய் நம்மை விட்டு விலகுகிறது. இது எப்படி? இதை நம்பலாமா? கடவுள் நோயையும் கொடுத்து அதற்கு தீர்க்க மூலிகைகளையும் படைத்திருக்கிறார். நமக்கு எந்த வழியில் எப்போது நோய் வருகிறது என்பதே தெரியாது. அதை போலவே நம் நோயை போக்க ஒரு மூலிகையும் உள்ளது என்பது தெரியாது. நோய் வந்து மூலிகை உபயோகத்து பின்னரே உணர்கிறோம். இதை போலத்தான் நமது வாழ்க்கையையும் அதை பாதிக்கும் கிரகங்களையும் படைத்து நன்மை தீமைகளை அனுபவிக்கும்படி இறைவன் அருளியிருக்கிறார். புத்திசாலியானவர்கள் தனக்கு பாவக்கிரங்களின் திச புத்திகளின் தீமையை உண்டாக்கும் என்பதை உணர்ந்து அதற்கான விதிமுறைப்படியுள்ள நிவர்த்திகளை செய்து சுகம் அடைகிறார்கள். செவ்வாய் பகவான் தோஷத்திற்கு நிவர்த்திக்கென்று பூஜைகள் உண்டு, மந்திரங்கள் உண்டு, யந்திரங்கள் உண்டு. இவற்றை அவர்கள் அவரவர்கள் சக்திக்கு சம்பிரதாயப்படி தோஷ நிவர்த்தி
செய்து கொள்ளலாம். செவ்வாய் தோஷம் என்பது லக்னத்திற்கு முழு தோஷமாகும். சந்திர பகவானுக்கு முக்கால் தோஷமாகும். சுக்கர பகவானுக்கு அரை தோஷமாகும். பொருத்தம் பார்க்கும் போதே இதை நன்கு கவனிக்க வேண்டும். மாப்பிள்ளை வீட்டாரோ பெண் வீட்டாரோ இந்த மாப்பிள்ளை தான் வேண்டுமென்று, இந்த பெண் தான் வேண்டுமென்று எப்படியாவது பொருத்தத்தை சரி பண்ணி கொடுங்கள் என்பார்கள். சொத்துள்ள படித்த மாப்பிள்ளைகள் என்பதற்காக பெண் வீட்டாரும், சொத்துள்ள பெண் சம்பாதிக்கும் பெண் அழகானவள் படித்தவள் என்பதற்காக மாப்பிள்ளை வீட்டாரும் ஜோதிடரை நிர்பந்தம் செய்வார்கள். காசு காசு ஆசைப்பட்டு விடாமல் இரு ஜீவன்களின் ஆயுள் வரை உள்ள வாழ்க்கை தங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்ற எண்ணத்துடன் ஜோதிடர்கள் ஜாதகங்களை தொட வேண்டுமே, இல்லையேல் பழியும் பாவமும் ஜோதிடரையே அடையும். ஆகவே இந்த செவ்வாய் பகவான் தோஷத்தை முறைப்படி பரிகாரம் என்றால் அவர்கள் சக்திக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. வாழ்க்கையிலே பொழைக்கிறக்குன்னு வழி நிறையா இருக்குது. ஆண்டவன் வந்து எல்லாம் தான் வச்சுட்டு போயிருக்கிறார். 18 மகரிஷிகள் அத்தனைக்கும் சொல்லி போயிருக்காங்க. ஆகவே செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து சூரிய பகவான் சுக்கர பகவான் எந்த ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்திருந்தாலும் நம்ம பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா அந்த பாவம் ஜோதிடரைத்தான் சாரும். அப்படி அதாவது வந்து ஜாலரா போட்டு பொருத்தம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு முகூர்த்தம் வைக்கிற போது இந்த மாதிரி அசங்கம் மௌட்டியம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்தோம்னா நாம் யமதூதன் என்று காலப்பிரகாசிகள் சொல்லப்பட்டுள்ளது. ஒருத்தருக்கு பயந்துட்டெல்லாம் ஜோதிடத்தை சொல்லக்கூடாது. உண்மையான ஜோதிடத்தை சொல்லுவதனால் நமது குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. பொய்யான ஜோதிடம் சொன்னால் கஞ்சிக்கே வழி இல்லாமல் போயிடும். ஆகவே வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.